வணக்கம். ரீசெண்டாக 5G வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 5G வந்து நம்ம நாட்டில் நடைமுறையில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த 5G வேகம் 4G 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அண்டர்லைன் த வேர்ட் 4G 10 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபைபர் FTTH கனெக்ஷன், இப்போ ப்ராட்பேண்ட்லாம் எடுத்துருப்பாங்கல்ல, ஒயர்டு ப்ராட்பேண்ட் ஃபைபர்லாம், அது வந்து அவங்களாம் அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா 5G வந்து அதிகமான ஸ்பீடு கிடைக்குதுல, நான் ஏன் வந்து ஒயர்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். இந்த 5G வந்து FTTH ஃபைபர் கனெக்ஷனை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஃபைவ் ஜியை பற்றின பார்க்குறது முன்னாடி 4G பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். 4G தியரிட்டிக்கல் ஸ்பீட், ப்ராக்டிக்கல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் தான், எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் அப்படின்ட்டு கிடையாது. தியரிட்டிக்கலாக 4G ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 150 MBPS ஸ்பீடு, அது டவுன்லோட். அதுவே ப்ராக்டிக்கலாக 4G ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறும் 4 MBPS ஸ்பீட் மட்டும்தான். இப்போது அது தியரட்டிக்கலுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் வித்தியாசமே பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு. நம்ம 2-3% தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் ப்ராக்டிக்கலாக அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் 5G தியரட்டிக்கல் ஸ்பீட், ப்ராக்டிக்கல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. 5G தியரட்டிக்கல் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா GBPS ஸ்பீடில் கணக்கு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனில் அட் அண்ட் டைமில் உங்களுக்கு வந்து GBPS ஸ்பீடில் கணக்கில் உங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகும், 1 GBPS ஸ்பீடுக்கு மேலே ஆக்சஸ் ஆகும். இப்போ 1 இல்லை 10 வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க தியரட்டிக்கல் ஸ்பீடில். 10 GBPS ஸ்பீட் வரைக்கும் கூட ஆக்சஸ் பண்ணலாம் 5G அப்படின்னு சொல்லியாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் ஸ்பீட்னு பார்த்தீங்க அப்படின்னா சில 100 MBPS ஸ்பீடு தான் ஆக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த 5G 4G என்ன வித்தியாசம் அப்படின்னா 4G குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதோட அதிகப்படியான ஃப்ரீக்வன்சி வந்து 5G யூஸ் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு 4G ஒரு 40 உதாரணத்துக்கு வச்சுக்குவாங்களேன், அதே 5G வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80-100 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஒரு ஜென்ரலாக இந்த கம்யூனிகேஷன் துறையில் ஒரு விதி ஒன்று இருக்காது, என்ன அப்படின்னா அதிகப்படியான ஃப்ரீக்வன்சி இருக்கிறது வந்து அதிக தூரம் போகாது, கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து லாங் தூரம் அதிக தூரம் போகும். இப்போ இந்த இடத்துல ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது அப்படின்னா இந்த ஒரே செல்ஃபோன் டவர்லேயே 2G சிக்னலும் போகுது, 4G சிக்னலும் போகுது அப்படின்னா 2G வந்து கம்மியான ஃப்ரீக்வன்சி, அதனால் அதிக தூரம் வந்து அந்த 2G சிக்னல் வந்து போகும். அதே 4G சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போகும். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 4G டேட்டா விட்டு விட்டு கனெக்ட் ஆகுது, நம்மளால் கால் கூட பேச முடியல அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக 4G இருக்கிற நம்மளுடைய நெட்ஒர்க் டைப்பை வந்து 2G மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கால் பேச அளவுக்கான டவர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் தான் இப்போ 5G அப்படிங்கும்போது அதிகப்படியான ஃப்ரீக்வன்சி தேவை, அதிகப்படியான ஃப்ரீக்வன்சி போகும்போது லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது. அப்படி லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகாதுங்கும்போது நிறைய டவர் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டே வரணும். இதெல்லாம் வந்து நெட்ஒர்க் ப்ரொவைடர் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நடைமுறையில் 4G ஸ்பீடே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல 4 MBPS ஸ்பீடு, சில இடத்துல ஏர்னிங் மார்னிங்கில் ஓப்பனாக சொன்ன நானே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டவர் இருக்குது 50 MBPS ஸ்பீடு பார்த்துருக்கேன், பார்த்தோன்னா கருக்குறிச்சு. ஏன்னா ஒரு ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறோம், நம்மளே 50, 100, 80 அந்த ரேஞ்சில் போயிட்டு ஈவன் நம்ம ஃபைபர் கனெக்ஷன் இல்லாமல் ஒயர்லெஸ்லே ஏர்லி மார்னிங்கில் 50 MBPS ஸ்பீடு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அது குறிப்பிட்ட டைமிங்கில் மட்டும்தான். அடுத்தது டேட்டா, நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அது ஃபுல்லாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து மொபைல்லே பார்த்திங்க அப்படின்னா 4G டேட்டா லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது 1.5 GB 2 GB 3G அப்படி 3 GB அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரீசார்ஜ் பேக்குக்கு தகுந்த மாதிரி டேட்டா லிமிட் இருக்குது. இந்த டேட்டா லிமிட்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டவரை குறிப்பிட்ட நபர்களால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஸ்பெக்ட்ரம், இவ்வளோ ரேஞ்சில் ஸ்பெக்ட்ரம் இருக்குது அப்படின்னா இவ்வளோ படியான மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவ்வளோ படியான மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே அன்லிமிட்டட் டேட்டா பொழுதுனைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஆன்லைனில் இருப்பாங்க, எல்லாருமே டவுன்லோட் பண்ணுவாங்க, அப்போது இந்த ஸ்பெக்ட்ரம் பத்தவே பத்தாது. அதனால தான் மொபைல் கம்யூனிகேஷனில் வந்து டேட்டா லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இவன் வெளியே போனால் தான் 1.5 GB முடிஞ்சு அவன் வெளியே போனால் தான் இன்னொருத்தனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் டேட்டா லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே போல் டேட்டா லிமிட் 5G இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அதிகப்படியான டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அன்லிமிட்டடாக கொடுத்தா எல்லாரும் இஸ்டமேடிக்கு வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஃபைபரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எந்த ஒரு டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நம்ம அன்லிமிட்டட் பேக் போட்டோம் அப்படின்னா அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு 4 GB அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஃபைபரில். என்ன தான் 5G வந்து வேகமாக இருந்தாலும் அவர்களால் கான்ஸ்டண்ட்டாக அப்லோட் ஸ்பீடும் கான்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் ஸ்பீடும் கொடுக்க முடியாது. இப்போ 4G பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 MBPS ஸ்பீடு வந்து டவுன்லோட் ஸ்பீடு வருதுன்னா 0.5 தான் சம்திங் வரும் சார் நிறைய டைம்லாம்.
நாலு அப்படி பல மடங்கு ஸ்பீடு வந்து அப்லோடுக்கும் டவுன்லோடுக்கும் வேரி ஆகும். அதே போல் தான் 5G இருக்க போகுது. என்ன 5G வந்து ஒரு 60-80 MB ஸ்பீடு வருது அப்படின்னா டவுன்லோடில் அப்லோடில் வந்து 20-30 அது வரதே பெருசாக தான் இருக்கும். அதனால் கான்ஸ்டண்ட்டாக அப்லோட் ஸ்பீடும் கான்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் ஸ்பீடும் கொடுக்க முடியாது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 80 MB ஸ்பீடில் டேட்டாவே கனெக்ட் ஆகுது, 5G அப்படி ஆகுது அப்படின்னா அந்த 80 ஃபிக்ஸடாக அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு மேலேயும் போகலாம். அந்த டேட்டா வந்து அந்த டவரில் அதிகப்படியான யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அது கம்மியாகவும் போகலாம். ஏன் 5G சொல்லிட்டு 4G ஸ்பீடில் கனெக்ட் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதிகப்படியான பேண்ட்வித் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் டேட்டா யூசேஜ் 2G இருக்கும்போது நம்ம என்னதான் 1 GB டேட்டாவே ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு வச்சிருந்த காலகட்டத்திலாம் இருக்குது. ஏன்னா ஸ்பீடு வந்து கம்மி அப்படின்ட்டு அப்போ நம்மளுக்கு தெரியல அது வந்து கம்மியான ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. நெட்வொர்க் வந்ததே நம்ம கையில் 2G அப்படிங்கும் போது 1 GB டேட்டாவை நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நல்லா தெரியும். அடுத்து 3G வந்துச்சு, 4G வந்துச்சு. இப்போது ஒரு நாளைக்கு 4G 1.5 GB டேட்டா கூட பத்த மாட்டேங்குது. காலையிலே காலியாயிருது, மதியம் 10 மணிக்குள்ளேயே காலியாயிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஈவினிங் வரைக்கும் டேட்டா பேக் தாங்கலை அப்படிங்கிறனால ஆட் ஆன் பேக் நிறைய பேர் போடுறாங்க. அப்போது 2G 2G நம்ம 4G போகும்போது இவ்வளோ டேட்டா நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போது 5G போகும்போது இன்னும் டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளே தெரியாமல் நம்ம டேட்டா இன்னும் அதிகப்படியான கன்சியூம் பண்ணுவோம். அப்போது டேட்டா பேக் இன்னும் ஆட் ஆன் போயிட்டே தான் இருக்கும். இப்போ 5G ரேட்டும் அதிகமாக இருக்கும், அந்த ரேட்டுக்கான டேட்டாவும் சீக்கிரம் காலியாயிரும். காலியாக இல்லாமல் 5G டேட்டா ஆட் ஆன் பேக்கும் அதிகமாக நம்ம போடணும், இப்போ அதிகப்படியான செலவாகிட்டே இருக்கும். இதே ஃபைபர் அப்படின்ட்டு வரும்போது நம்ம எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் அது எதுவுமே கிடையாது. 4G கம்பேர் பண்ணுறதோட 4G+ அப்படின்னு சொல்லிட்டு 4G டெக்னாலஜி இருக்குது. அதோட ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்கும். 4G வந்து வெறும் 4 MB ஸ்பீடு 5 MB ஸ்பீடில் டேட்டா கனெக்ட் ஆகுது அப்படின்னா 4G+ வந்து ஒரு மினிமம் ஒரு 30-40 MB ஸ்பீடுனாச்சும் ஆவரேஜாக அந்தளவுக்கு கனெக்ட் ஆகும். அவ்வளோ வித்தியாசம் தெரியும். அதுக்கு காரணம் உங்களுக்கு நீங்கள் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது டேரெக்டாக BTS டவர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, பேண்ட்வித் டவர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க. ரிப்பீட்டர் டவர்லேருந்து ஆக்சஸ் பண்ணாமல் பேண்ட்வித் டவர்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக கிடைக்குது. அந்த பேண்ட்வித் டவரில் யூசர் அதிகமானாலும் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா மெயின் பேண்ட்வித்தே அந்த டவரில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதிகப்படியான யூசர் வர வர ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிக்கும். ரொம்ப அளவுக்கு வேறு சேஞ்சஸ்லாம் தெரியவே தெரியாது. இதுவே ஒரு ரிப்பீட்டட் டவர், ஒரு வில்லேஜில் இருக்கிற நார்மல் ரிப்பீட்டட் டவர் எடுக்கும்போது அதிகப்படியான யூசர்ஸ் வந்துருந்தால் அந்த டவர் அப்படியே உட்காந்துக்கும், ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அப்போது 4G+ அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது 4G கம்பேர் பண்ணுவோம், அதோட வேகம் நம்ம ப்ராட்பேண்ட் அளவுக்கே நல்லாவே இருக்கும். அப்போது 5G வந்து தேவையே இல்லை, எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் நம்மளுக்கு செலவாகுது. இப்போ தான் டேட்டாவும் இன்னும் அதிகமாக காலி ஆயிரும். 5G அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவிஸ் கணக்கில் உங்களுக்கு மொபைல்லே 1 செகண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து தியரிட்டிக்கல் ப்ரொபோசல், ப்ராக்டிக்கல் ப்ரொபோசலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா ஃபீல்டில் 4G சொல்லிட்டு 150 MB ஸ்பீடு காட்டணும், 4-10 தான் வருது. 4G+ நல்லா நான் கான்ஸ்டன்ட் ரேஞ்சில் நல்லாவே இருக்குது. 5G எத்தனை 100 நீங்கள் ஜியாபிட்ஸ் கணக்கில் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அதுவும் சிட்டியை விட்டுட்டு வெளியில் அவ்வளோ ஜியாபிட்ஸ் கணக்கில் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. சில MBPS கணக்கில் தான் வரும். 5G சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜியாபிட்ஸ் கணக்கில் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது சில 100 MBPS ஸ்பீட் கணக்கில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன்.